கொதிக்கிற தண்ணியை நாம் ரெண்டு டம்ளர்லேயும் ஊற்றி அதற்கு மேலே நம்மளோட பேடை நம்ம லாக் பண்ணி அதற்கு மேல் ஒரு டம்ளரை நம்ம வைக்கும் பொழுது கொதிக்கிற அந்த சுடுதண்ணியிலேருந்து வெளிவர ஆவியானது ஃபெமி ஆனியன் நாப்கினில் அந்த எட்டு லேயர் வழியாக ட்ராவல் பண்ணி மேலே இருக்கிற டம்ளரில் அந்த ஸ்டீம் ஃபார்ம் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த நீராவி படிவமாக இருப்பதை பார்க்க முடியும். இதே மற்ற பிராண்டில் பிளாஸ்டிக், மேல் லேயரும் பிளாஸ்டிக், கீழ் லேயரும் பிளாஸ்டிக், பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணுற லேயரும் பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால நம்மளுடைய காற்றோட்டம் இல்லாத தன்மையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். காற்றோட்டம் இருக்கக்கூடிய ஃபெமி ஆனியன் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ள வேண்டும். நம்மளோட பிளட்லேருந்து வர பேட் ஸ்மெல் நமக்கு வராது. ஃப்ரெஷ் ஏர், வெளியில் இருக்கிற காற்றோட்டம் நம்ம உடம்புக்குள்ளார போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த வாய்ப்புகள்னால் நமக்கு பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கும். நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஃபெமி ஆனியன் நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள்.